வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஃபோர்த் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஆறு ஆரமுள்ள ஒரு அரைவட்டத்தில் வரையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ வந்து அரை வட்டத்தில், இப்போ வந்து ஒரு அரைவட்டம், இது வந்து அரைவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதிலிருந்து ஒரு பெரிய என்னன்னா இதுதான் பெரிய பகுதி. இப்படி நம்ம எடுக்கிறோம் சரிங்களா, எப்படி எடுத்தாலும் சரி, இதனுடைய ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு வைக்கும்போது, இது ஒரு ஆர், இது ஒரு ஆர், இது ஒரு ஆர் சரிங்களா. இதிலிருந்து நம்ம இங்கே ஒரு அதே ஒரு அரைவட்டத்தில் நம்ம இங்கே ஒரு இது வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், இங்கிருந்து 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 இது வந்து ஆர், இது வந்து ஆர், இங்கிருந்து நம்மளுடைய வட்டத்தை டச் பண்ணுற எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அது ஆர்னு தான் சொல்லுவோம். அப்போ வந்து முக்கோணத்தின் அளவு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரையாங்கிள் சரிங்களா, இது வந்து முக்கோணம். முக்கோணத்தின் அளவு பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு அப்படின்னா பி இன்ட்டு ஹெச் சதுர மீட்டர் அப்படின்னு தெரியும். இப்போ பியோட வேல்யூ பேஸ் அதாவது அடிப்பகுதி என்னென்னா ஆர் சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச், ஹெச்சோடைய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். அப்போ ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இதுதான் நம்முடைய பரப்பளவு, ரொம்ப ஈஸியாச்சு. ஆர் ஸ்கொயர் நீங்கள் இருக்கு பாருங்கள். ஸோ அரைவட்டத்தில் ஒரு வரையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஆர் ஸ்கொயர். அப்போ அந்த ஆர் ஆரம் உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செவன் ஆரம் உள்ள ஓகேங்களா, ஏழு ஆரம் உள்ள, ஏழு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அப்படின்னு சொல்லலாம். ஏழு இன்ட்டு ஏழு 49, இதுமாரி நம்ம ஈஸியாக வந்து இங்கே ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா. சிம்பிளான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க.